பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளவர்களை நாடு கடத்த அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் சூரத்தில் நேற்று தெற்கு குஜராத் தொழில் வர்த்தக சபை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஒட்டுமொத்த வர்த்தகத் துறையினருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய தொழில் துறையினரை அனைவரும் தனிமைப்படுத்த வேண்டும் என்று கூறினார் முதலாளித்துவக் கொள்கைகளுக்கு அனைத்து அரசுகளும் எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் தொழில் முனைவோரை மாநில அரசுகள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் இந்திய துறையில் சுயசார்பு இந்தியா திட்டம் மிகப்பெரிய வாய்ப்பாக உருவாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி வழங்குவதன் மூலம் தொழில்துறையில் அவர்கள் முக்கிய பங்காற்ற முடிவதாகவும் தொழில் முனைவோராக மாறுவதற்கு இந்த பயிற்சி வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒட்டுமொத்த வர்த்தக அமைப்பினரும் தற்போதைய சூழலின் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார்